Hi friends, welcome to Raj Coin Collection Trichy. வெயில் பயங்கரமாக கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியல. நேற்று என்ன ஒரு மூணு நாளாக இதுக்கு தொடர்ந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன். நேற்று நைட்லாம் என்னால் வீடியோ போட முடியல, கணக்கண்ணன் உடம்பு பேசவே முடியல. நேற்றுலாம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டேன். என்னோடய குரலில் உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிடும். காலைல போய் டாக்டரை போய் பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்குது. உடம்பு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த நேற்று நான் கொடுத்த ஃப்ரீ லாட், சுரேஷ்ன்றவர் எடுத்திருக்காரு இந்த ஃப்ரீ லாட்டை. இதை இன்றைக்கி இல்லை நாளைக்கு பேக் பண்ணிடுறோம். ஏன்னா நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவு, நாளைக்கு இதை ஷிப்மெண்ட்டில் போட்டு விட்ருவோம். அவர் சில காயினும் கேட்டிருக்காரு, அதோட சேர்த்து இது கம்பைன் பேக்கிங் ஃப்ரீயாகவே போயிடும் அவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லாட் கொடுத்துருக்கேன். என்ன என்ன வெறும் 25 பைசாவாக அடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அருமையான லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கையில் கிடைக்காது. என்ன வருஷன் பாருங்கள், 1980, 81, 82, 83, மொத்தம் 4 வருஷம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாணயத்திலையும் 10 நாணயம் இருக்கும். அருமையான லாட்டு, கல்கட்டா மின்ட், எல்லாமே கல்கட்டா மின்ட்டு தான். அதுவும் உங்களுக்கு 1983 கல்கட்டா மின்ட். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 50 100 வரைக்கும் போகும். பட் நான் இந்த லாட்டை என்ன விலைக்கு விற்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவோட முடிவில். இந்த லாட்டை திரும்பவும் கட்ட நல்லா பார்த்துங்க. 83, 82, 81, 80. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இது அவர் கொடுத்த, சுரேஷ் சாருக்கு கொடுத்த ஃப்ரீ பார்சல். நாளைக்கு பேக் பண்ணிடுவோம். அதை நல்லா செக் பண்ணிங்க. நாணயங்கள் எல்லாம் எல்லாமே கல்கட்டா மின்ட். நல்லா மின்ட்டை பக்கத்தில் கட்டுறேன் பாருங்கள், எல்லாமே கல்கட்டா மின்ட்டு தான். ஒரு மின்ட்டு கூட இருக்காது. 1980 பாம்பே மின்ட்டாக மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நாணயத்தோட விலை இன்றைக்கி 8000 to 30000 வரைக்கும் போகும். பட் இது கல்கட்டா மின்ட்டு, அதுவும் ஸ்க்ரூவல் காயின் தான், கொஞ்சம் ரேரான காயின். அது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுன்னு ஒரு நாணயம் தனியாக 1980 இது எடுக்க போனீங்கன்னா 10 to 15 வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த 40 நாணயம், அது இது வந்து கம்பல்சரி நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிங்க. 1983 கல்கட்டா மின்ட் நாணயம் என்ன விலை போகுதுன்றதை மட்டும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நாணயம் 50 to 100 வரைக்கும் போகுது இன்றைக்கி மார்க்கெட் ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 80, 81, 82, 83 இந்த மூணும் கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்கேன். ஈச்சில் வந்து உங்களுக்கு 10 நாணயம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாட்டோட ரேட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 600 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? 600 கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 10 நாணயத்திலே அவர் வந்து 500, 550 நெருக்கி எடுத்துடலாம். மீதி இருக்க 30 நாணயம் அவர் ஃப்ரீயாக போயிடும். அருமையான லாட் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து இந்த லாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. காயின் கலெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, டீலராக இருந்தாலும் சரி, இந்த லாட்டை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அருமையான லாட் இது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிட்டிங் இது போட்டிருக்கேன், நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. தயவுசெய்து பிட்டிங் எடுத்தால் உடனே பேமெண்ட் கொடுங்க. அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு உடனே அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிட்டிங் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இப்போ மத்திய நேற்று ஒரு பிட்டிங்கில் ராஜ்மோகன்றவர் பிட்டிங் போட்டார், இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. அது அப்படியே ஸ்டோர்லேயே வச்சுருப்போம். மேக்ஸிமம் டைம் நாளைக்கு காலைல 10 வரைக்கும் பார்ப்போம். அவர் கூப்பிடலன்னா அது கீழே யார் பிட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த நாணயத்தை. அப்படி இல்லை அந்த பிட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கிட்டீங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. கொஞ்சம் வெயில் அலையாமல் பார்த்துங்க. ஐயோ, வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.